இனிமே கண்ண தயாரிப்பு பெரம்பலூர் லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் நேரு மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார் திமுகவில் முதல் ஆளாக நேற்றே அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டார் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை வேட்புமனுவில் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருந்தார் அருண் நேருவுக்கு ஐஓபி எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி உள்ளிட்ட வங்கிகளில் கணக்கு உள்ளது அவற்றில் மொத்தம் தொன்னூற்று நான்கு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் வைத்துள்ளார் நிறுவனங்கள் பங்கு சந்தை இன்சூரன்ஸ் என இருபத்தி ஏழு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய்க்கு முதலீடு வைத்திருக்கிறார் கிராம் தங்கம் வைத்திருக்கிறார் அதன் மதிப்பு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிறுவனங்கள் தனிநபருக்கு கடன் அட்வான்ஸ் கொடுத்த வகையில் அவருக்கு பதினேழு கோடியே இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் திரும்ப வர வேண்டியுள்ளது மொத்தத்தில் ஆறு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்கள் அருண் நேரு பெயரில் உள்ளது நேருவின் மனைவி தீபிகா பெயரில் வங்கி டெபாசிட் கையிருப்பு தங்கம் என மொத்தம் எண்பத்து மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அசையும் சொத்துக்கள் உள்ளது அருணின் பிள்ளைகள் ஆதிரை கல்கி ஆகியோரது பெயரில் முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்கள் உள்ளன வீடு வீட்டு மனை விவசாய நிலங்கள் உள்ளிட்ட அருணுக்கு சொந்தமான அசையா சொத்துக்களின் மதிப்பு இருபத்தொன்பது கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மனைவி தீபிகா பெயரில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் உள்ளன மொத்த அசையா சொத்துக்களின் மதிப்பு இருபத்தொன்பது கோடியே முப்பத்தோரு லட்சம் ரூபாய் மொத்தத்தில் அருண் மற்றும் அவரது மனைவி பிள்ளைகள் பெயரில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு எழுபத்தி ஏழு கோடி ரூபாயாகும் அருண் நேரு தனக்கு பத்தொன்பது கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார்